அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 7 புதன்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனாவிலிருந்து மீண்டவருக்கான புனர்வாழ்வு கையேடு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். கொரோனாவிலிருந்து மீண்டவர்களுக்கான புனர்வாழ்வு கையேட்டினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டார். அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவன தலைவராக என் சிவகுமார் நியமனம். தமிழ்நாடு அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவன தலைவராக குறிஞ்சி என் சிவகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மணல் குவாரிகள் இயங்க அனுமதி கோரிக்கை. மணல் குவாரிகள் இயங்க அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓரின சேர்க்கை விவகாரம் உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓரின சேர்க்கை வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட பெண்களை தொந்தரவு செய்யக்கூடாது என நாமக்கல் போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரிணாமுல் தலைவர் முகுல் ராய் மனைவி சென்னையில் மறைவு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் ரயில்வே அமைச்சருமான முகுல் ராயின் மனைவி கிருஷ்ணா ராய் இதய செயலிழப்பு காரணமாக சென்னையில் செவ்வாய்க்கிழமை காலமானார். காட்பாடி ஆற்றில் ரயில்வே பராமரிப்பு பணி ஜூலை 8-10 விரைவு ரயில் சேவையில் மாற்றம். காட்பாடி ஆற்றில் ரயில்வே பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் விரைவு ரயில் சேவையில் ஜூலை 8-10 ஆகிய தேதிகள் மாற்றம் செய்யப்பட உள்ளது. ஸ்டெயின் சுவாமி மறைவு. காங்கிரஸ் சார்பில் அமைதி ஊர்வலம். மனித உரிமை ஆர்வலர் ஸ்டெயின் சுவாமி மறைவையொட்டி தமிழக காங்கிரஸ் சார்பில் செவ்வாய்க்கிழமை அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. தமிழகத்தில் மேலும் 3479 பேர் பாதிப்பு, 73 பேர் பலி. தமிழகத்தில் மேலும் 3479 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 73 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏடிஎம் கொள்ளை வழக்கு. கும்பல் தலைவனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல். ஏடிஎம்மில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கொலை கும்பல் தலைவனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பப்ஜி மதன் மீது குண்டர் சட்டம் அமைந்தது. சமூக ஊடகங்களில் ஆபாசமாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட பப்ஜி மதன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒளிப்பதிவு வரைவு திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெறுக்க மத்திய அரசுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம். ஒளிப்பதிவு வரைவு திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கருப்பு பூஞ்சைக்கு இதுவரை 122 பேர் பலி, அமைச்சர் மா சுப்பிரமணியன். தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 122 பேர் உயிரிழந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகைகள் தொய்வு கூடாது, முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகைகளை வழங்குவதில் எந்த தொய்வும் ஏற்படக்கூடாது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 94 ஆக்சிஜன் ரயில்கள் தமிழகத்துக்கு 7409 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் விநியோகம். ஒடிசாவிலிருந்து சென்னை தண்டையார்பேட்டைக்கு 94வது ஆக்சிஜன் ரயில் செவ்வாய்க்கிழமை வந்தடைந்தது. ஓலா தொழிற்சாலைக்கு திமுக உரிமை கொண்டாடுவது ஏற்புடையது அல்ல, எடப்பாடி கே பழனிசாமி. ஓலா தொழிற்சாலையை திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது போல அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுவது ஏற்புடையது அல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். முந்திரி ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுவுக்கான அதிகாரம் ரத்து, ராமதாஸ் கண்டனம். முந்திரி ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுவுக்கான அதிகாரங்களை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஊரடங்கை கடுமையாக்க விஜயகாந்த் வலியுறுத்தல். 3வது அலை வராமல் தடுக்க தளர்வுகளை குறைத்து ஊரடங்கை கடுமையாக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய உறுப்பினர்கள் நியமனம், முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்துக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன விழா கொடியேற்றம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா கொடியேற்றம் பக்தர்கள் அனுமதியின்றி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. வாடிக்கையாளர்களுக்கு போலி குறுஞ்செய்தி, கவனமாக இருக்க பிஎஸ்என்எல் நிறுவனம் அறிவுறுத்தல். வாடிக்கையாளர்களுக்கு சிம் கார்டு தொடர்பாக வரும் போலியான குறுஞ்செய்தியை புறக்கணிக்க வேண்டும்.